ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, நம்ம மொபைல்ல நம்ம சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம மொபைலுடைய சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் ஆக முடியும். அப்படி நம்ம மொபைலுடைய சார்ஜிங் ஃபாஸ்ட் ஆகக்கூடிய 5 மெத்தட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அடுத்த வீடியோ கடைசி பாருங்க. உங்களால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காம கீழே கிரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பக்கத்தில் பண்ணுவீங்க. அப்போ நம்ம சேனல் கொடுக்க வீடியோ உடனே ஒரு விஷயம் வந்துடும். சரி வாங்க, இன்னைக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மெத்தட் பார்க்கலாம். முதலாவது நம்ம என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மொபைலுடைய வைஃபை ப்ளூடூத் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் அதோட ஸ்கேனிங் வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்கேனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமாக வைஃபை ப்ளூடூத் ஸ்கேனிங் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இனிமேல் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வைஃபை ப்ளூடூத்தும் பேக்ரவுண்டில் வந்து ஸ்கேன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலில் பேக்ரவுண்டில் வைஃபை ப்ளூடூத்தில் ஸ்கேன் ஆகிட்டு அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணும்பொழுது இந்த ப்ராசஸ்க்கே உங்களுடைய சார்ஜிங் பவர் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சார்ஜிங் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இரண்டாவது நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைலுடைய ஏர்ப்ளைன் மோடை நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எதனால அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது நம்மளுடைய சிக்னல்ஸ் வந்து ஆனில் இருக்கும், அதாவது நம்ம நெட்ஒர்க் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அப்படி நெட்ஒர்க் ஆனில் இருக்கும்போது நம்மளுடைய நெட்ஒர்க் சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பவரே நம்மளுடைய சார்ஜிங்லேருந்து அதிகமாக வந்து செலவாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஸ்லோவாக ஏறும். அதுவே உங்களுடைய ஏர்ப்ளைன் மோட நீங்கள் ஆன் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு சார்ஜிங்கான ப்ராசஸ் மட்டும் நடக்கும், உங்களுடைய சார்ஜிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக எனக்கு அதிகமாக கால் வரும் அப்படிங்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கேட்க மச்சிரம் பண்ணுங்க. ஓகே, மூணாவது நம்ம என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மெத்தட் கேம் விளாட்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கேம் விளாட்றதுக்குன்னே மொபைல் வாங்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் மொபைலை நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணிக்க அப்படின்னா உங்களுடைய சார்ஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எதனால அப்படின்னா, உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ப்ராசஸுமே வந்து ஸ்டாப் ஆயிரும், ஒன்லி உங்கள் சார்ஜிங் ப்ராசஸ் மட்டும் நடக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் நார்மலாக சார்ஜ் பண்ணும்போது உங்கள் மொபைலுடைய சார்ஜிங் ஃபுல்லாக இருக்குது 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேயே உங்கள் சார்ஜ் வந்து ஃபுல்லாயிரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும், குறிப்பாக கேம் விளாட்றவங்களுக்கு. ஓகே, நாலாவது நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய தேவையான ஆப்ஸ், அதையும் குறிப்பாக ஆன்டி வைரஸ், ஸ்கிரீன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போவே அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ அந்த ஆப் வந்து நார்மலாக உங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் அதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சார்ஜ் ரொம்பவே லோவாக தான் ஏறும். ஆனால் நீங்கள் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அந்த ப்ராசஸ் நடக்காது, அதனால உங்களுக்கு வந்து சார்ஜ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிரும். ஓகே, அஞ்சாவது நம்ம என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதுல என்ன மெத்தட் அப்படின்னா, உங்க மொபைலுடைய ஓன் சார்ஜர், நீங்கள் உங்கள் மொபைலுடைய ஓன் சார்ஜர் மட்டும் உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுங்கள். வேற ஏதாவது லோக்கல் பிராண்ட் இல்லை அனதர் பிராண்ட் ஒரு சார்ஜர் எடுத்து நீங்கள் உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுடைய சார்ஜ் வந்து ரொம்ப லோவாக தான் ஏறும். அதுலேயும் குறிப்பாக லோக்கல் பிராண்ட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுடைய பேட்டரி வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலுடைய டச் ஸ்க்ரீனும் டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஓன் சார்ஜர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வேறு பிராண்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்கள் மொபைலை வாங்கினதுலேருந்து அந்த சார்ஜர் மட்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சார்ஜிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதன் கூடவே உங்களுடைய பேட்டரி லைஃபும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேட்டரிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலுமே இந்த மாதிரி நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேற ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலும் டோட்டலாக டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேற பிராண்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம 5 மெத்தட் வந்து பார்த்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸான மெத்தட் ஒன்று பார்க்கலாம். அது என்ன மெத்தட் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் கிளியர் பண்ணிருங்க. ஸோ ரீசெண்ட் ஆப்ஸை கிளியர் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ண மூலியமாக உங்களுடைய சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரீசெண்ட் ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ப்ராசஸும் பேக்ரவுண்டில் ஸோ ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆயிரும். அதெல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். இப்போ நான் சொன்ன இந்த 5 மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலுடைய சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் குறிப்பாக பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.